ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா இன்ஸ்டியூட் 2024 ரெகுலேஷன் 5th செமஸ்டர்ல வரக்கூடிய CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டான எக்ஸாமினேஷன் வந்து 29th நவம்பர் நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக பாஸ் ஆகுது, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து முக்கியமாக ஸ்டடி பண்ணணும்ட்டு அதுக்கான இம்பார்ட்டன் கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி சில பேர்கிட்ட இந்த சப்ஜெக்டான நோட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், அதனால இந்த இம்பார்ட்டன் கொஷின்ஸ்க்கான நோட்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணிடுறேன். இது கூடவே நம்ம வந்து 2 மார்க்ஸும் சேர்த்து பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து யூனிட் வைஸாக பார்த்துலாம். அவங்க ஃபஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்கு. இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இதுலேயே முக்கியமாக இந்த டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸும் இந்த மெசேஜ் பாசிங் சிஸ்டம் வெர்சஸ் ஷேர்டு மெமரி சிஸ்டம், இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஸோ இது நல்லா தெரவாக படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த குளோபல் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் அப்புறம் இந்த பிரிமிடிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிகேஷன், ஸோ இது 2 கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இது கூட இந்த சின்க்ரோனஸ் ஏர் சின்க்ரோனஸ் எக்ஸிகியூஷனோட டிஃப்ரென்ஷியேஷனும், நெக்ஸ்ட் இந்த பேரல் சிஸ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிகேஷனோட எப்படி டிஃபர் ஆகுது, இதையும் நல்லா படிச்சுங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நான் அப்படியே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பொறுத்தவரைக்கும் பார்க்கறது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக அந்த சப் டாபிக்ஸாக இருக்குதுல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேலஞ்சஸாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கான டெஃபினேஷன், இது வந்து 2 மார்க்லையும் யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கான டெஃபினேஷன், ஸோ சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அதில் வந்து நல்லா இருங்க. அதேமாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் முடிஞ்சவரைக்கும் நல்லா கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் இந்த 7 சேலஞ்சஸ் வந்து எழுதுறீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த 7 சேலஞ்சஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் மாதிரி போட்டு காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு அதுக்கான டெஃபினேஷன்ஸ் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த டயக்ராம் மாதிரியான இருந்தாக்கா அதெல்லாம் கரெக்டாக நான் வந்து வரைஞ்சி காமிங்க. ஓகே, இப்போ வந்து ரிமைனிங் யூனிட்க்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறனால கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். அதேமாதிரி இப்போ இந்த யூனிட்க்கான நோட்ஸ் வந்து பார்த்துட்டு பிறகு ரிமைனிங் அந்த 4 யூனிட்க்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டினாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கடைசி வீடியோ எண்டில் பொறுத்த வரைக்கும் நோட்ஸில் வந்து அதை அப்படியே ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியோட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் நல்லா எழுதுங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா டயராம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, டயராம் பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதி விட்டுருங்க. ஓகே, இந்த வெப்காஸ்டிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சரும் முடிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2வது கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து அதோட டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் காமிக்காமல் ஃபஸ்ட்டு மெசேஜ் பாசிங்காக அதோட டெஃபினேஷன் வந்து எழுதிட்டு, அதேமாதிரி இந்த ஷேர்டு மெமரியோட டெஃபினேஷன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த குளோபல் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே ஷோ பண்ணுறேன். இது கூடவே அந்த சின்க்ரோனஸ் வெர்சஸ் ஏ சின்க்ரோனஸ் எக்ஸிகியூஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு எழுதிருங்க, அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிகேஷன் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ஆன்சரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசி அந்த டெஃபினேஷன் கரெக்டாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பிரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன், ஸோ இதில் வந்து அந்த பிளாக்கிங் சென்டு, பிளாக்கிங் ரிசீவ், அப்புறம் அந்த நான் பிளாக்கிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த இது கூட அந்த பேரல் கம்ப்யூட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் அதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இந்த 4 யூனிட்டையுமே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான், ஒவ்வொரு யூனிட்டில் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ இதிலே முக்கியமான இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து டிக் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முதல்ல பார்த்தலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கான நோட்ஸ் வந்து கடைசி அந்த வீடியோ எண்டில் வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 2 பார்த்தோம்னா இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் ஃபீபோ சேனல்ஸ், சாண்டி லேம்போர்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் ஸோ இதுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதிருங்க. அதேமாதிரி இந்த பிசிக்கல் கிளாக் சின்க்ரோனைசேஷனில் வந்து இந்த கிறிஸ்டன்ஸ் அல்காரிதம், பெர்க்லி அல்காரிதம், NTP-ல வந்து லோக்கலைஸ் ஆவரேஜ் டிஸ்ட்ரிபியூட் அல்காரிதம் இருக்கும். அதே மாதிரி கோல்ஸ், ஃபியூச்சர்ஸ், மோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சம் பாயிண்ட்ஸ் ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த அல்காரிதம் பொறுத்தவரைக்கும் கரெக்டாக நல்லா கரெக்டாக இதுங்க. இந்த 2 கொஸ்டின் படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் ஆர்டரிங் பேரடைம்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரேச்சின்னு இருக்கும். ஸோ அந்த இது வந்து ஒரு ஃப்ளோச்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷனும் அப்புறம் இந்த டோட்டல் அண்ட் கேஷுவல் ஆர்டரும் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்காரிதம் இருக்கும். ஸோ இது அந்த 3 அல்காரிதம் நல்லா தர பண்ணிட்டு இருக்கு. அது கூட இந்த மாடல்ஸ் ஆஃப் டெட் லாக்ஸ் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஸோ 4 கொஸ்டின் நீங்கள் தர பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 30 மார்க் ஆட்ட பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரையும் இந்த இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி வித் எக்ஸாம்பிளோட கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், இது நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த அக்ரிமெண்ட் இன் சிங்க்ரோனஸ் சிஸ்டம் வித் ஃபெயிலியர்ஸோட கேட்பாங்க. ஸோ இது நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டின் நல்லா தர பண்ணுறேன். மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி, இந்த கோஆர்டினேட் செக் பாயிண்ட் அல்காரிதம், அப்புறம் இந்த அல்காரிதம் ஃபார் ஏசின் க்ரோனஸ் செக் பாயிண்ட் அண்ட் ரெக்கவரி இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க.
நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக யூனிட் 5.3 இந்த க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸும் இந்த க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயம் நல்லா படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த க்ளவுட் சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், இது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட் சர்வீஸ் அப்ளிகேஷன் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மூணு கொஸ்டின் கொடுக்கும், மூணு சப் டாபிக் இருக்கும். ஸோ அந்த மூணு சப் டாபிக் நல்லா படிச்சிருக்கேன். இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சிச்சுங்க, அதாவது க்ளவுடோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரைவிங் ஃபேக்டர் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சிச்சுங்க. டூ மார்க்ஸும் கேட்கலாம், அப்படி இல்லாலும் இந்த கொஸ்டின்ஸ் கூட இது பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் அது கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி இந்த விச்சுவலைசேஷனோட டெஃபினேஷனு, அதோட இந்த ஃபுல் அண்ட் ஃபேராக விச்சுவலேஷனோட டிஃப்ரென்சியேஷனு, அதே மாதிரி இந்த க்ளவுட் அண்ட் விச்சுவலேஷனோட டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் மாதிரி போய் இந்த மாதிரி இது கூட சேர்ந்து கூட கேட்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, இப்போ இதுக்கான நோட்ஸ் நான் அப்படியே ஷோ பண்ணிடுறேன். ஆல்ரெடி யூனிட் 1க்கான நோட்ஸ் வந்து பார்த்தாச்சு, இப்போ யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் இல்லாதவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வீடியோ வந்து லெங்க்தாக போட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நல்லா பச்சுங்க. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கான நோட்ஸ் வந்து பார்த்துன்னு, ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. 2 மார்க் பார்த்து புக்கில் வந்து தனியாக கொடுத்துருந்தனால நான் வந்து பிடிஎஃப் மேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன், அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் அப்டே ஷோ பண்ணிடுறேன். இந்த 2 மார்க் பார்த்து நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகாஷன் படிச்சிருங்க. நீங்கள் பிகாஷன் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா அதிலே வந்து மேக்ஸிமம் 2 மார்க் வந்து இதிலே வந்து கவர் ஆகிடும். இந்த பிகாஷனில் கவர் ஆன 2 மார்க்ஸ்லாம் அப்படியே வந்து விட்டுருங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. இதிலே என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் இருக்கிறவங்க அதே மாதிரி படிக்க முடியிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் 2 மார்க் வந்து படிங்க. அப்படி இல்லாதவங்க வந்து இந்த ரெட் கலரை வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் மட்டுமாச்சும் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நோட்ஸ் வந்து கிளியராக தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டெலிகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணிடுறேன் முடிஞ்சிருக்கும். ஸோ நோட்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன்.
ஓகே, எல்லாம் நல்லா படிங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.